ஒரு நல்ல ஹெல்மெட் வாங்கிட்டோம் ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ப்ராப்பரான ரைடிங் ஜாக்கெட் வாங்குறது தான் வந்து நார்மலாக எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா குளிருக்கு போடுற மாதிரி ஒரு ஜாக்கெட்டை போட்டுட்டு அதான் ஜாக்கெட் ஜெயி ரைட் பண்ணிகிட்ருப்போம் அது வந்து உங்களுக்கு வெறும் குளிர் வேணால் சால்வ் பண்ணோம் ப்ளஸ் வந்து லுக் வைஸ் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் சுத்தமாக அது வந்து சேஃப் கிடையாது உங்களுக்கு வந்து ஸோ ரைடிங் ஜாக்கெட்டில் வந்து நிறையா ப்ராண்ட்ஸ் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டோடெக் ரைனாக்ஸ் அஸ்பீடாக இருக்காங்க ஸோ நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு வந்து இனிஷியலாக வந்து ஒரு பேஸிக்கான ப்ரைஸில் ஒரு நல்ல ஜாக்கெட் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாக்கெட் வாங்கும்போது ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை மெயினாக பார்க்கணும் இது என்ன அப்ரூவ்டுன்னு பார்க்கணும் சி என்ன லெவல் அப்ரூவ்டு சி லெவல் ஒன்னாக லெவல் டூ அந்த மாதிரி பார்க்கணும் ப்ளஸ் பாலிமரோட டென்சிட்டி பார்க்கணும் சிக்ஸ் ஹண்ட்ரட் டியா தௌசண்ட் ஹண்ட்ரட் டியா செவன் ஹண்ட்ரட் டி அந்த மாதிரி டென்சிட்டி பார்க்கணும் ஸோ ஒரு ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஜாக்கெட்டில் வந்து ஜிப்பில் வந்து கே ஜிப்ஸ் அந்த மாதிரி நல்ல ஜிப்ஸ் வரும் ஸோ அந்த ஜாக்கெட் லைஃப் டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிப் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும் ஸோ ஜாக்கெட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்பைன் ப்ரொடக்டர் வந்துடும் ஸோ ஹெட்டுக்கு அப்புறம் பாடியில் கிரிட்டிக்கலான விஷயம் வந்து ஸ்பைன் உங்களுக்கு அப்புறம் ஷோல்ட்ருக்கு அந்த சோல்ட்ருக்கான ஹார்மர்ஸ் வந்துடும் அப்புறம் எல்போ ப்ரொடக்ட் எல்போட ப்ரொடக்ட் வந்துடும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து ஸோ இதை தவிர வந்து இந்த ஜாக்கெட் வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிமரில் செஞ்சது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மினிட் ட்ராக் பண்ணுறாங்கன்னா கூட வந்து உங்கள் ஸ்கின்னே ப்ரொடக்ட் பண்ணுது பார்த்திங்கன்னா வந்து ஸோ ரைடிங் ஜாக்கெட்டோட பெஸ்ட் தான் வந்து சாதாரணமாக ஒரு கோல்டு போகிற ஜாக்கெட் போடுறதுக்கும் ரைடிங் ஜாக்கெட் பார்த்திங்கன்னா கோல்டு ஜாக்கெட்டில் வந்து ஆர்மர்ஸ் எதுவுமே இருக்காது ஸோ உங்களை வந்து எலும்பு கிளம்புலாம் எதுவுமே காப்பாற்றாது கீழே ஒழுங்கும்போது ஸோ இது வந்து ஸ்கின்னே ப்ரொடக்ட் பண்ணுது ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆல் வெதர் ஜாக்கெட்னு சொல்லுவாங்க சம்மரில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வெறும் மெஷ் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ வின்டர் போகிற போது நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் தெர்மல் லைனர் வந்துடும் ஸோ இது வந்து இப்போ நீங்கள் கோடை ஏர்லி மார்னிங் போகிறீங்க இல்லை லடாக் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் ரெயின் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெயின் லேயர் வந்துடும் ஸோ இந்த ரெயின் ரெயின்லேயருமே பார்த்தீங்கன்னா பிவிசி ஃப்ரீன்னு சொல்லுவாங்க நார்மலாக இப்போ ரெயின்லேயர்ல நம்ம மடக்கி வச்சோம்னா வந்து இந்த இடத்துல ஒரு மார்க் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு கட்டாயிடும் உங்களுக்கு வந்து ஸோ என்னென்னா எவ்வளோ வருஷம் நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சிருந்திங்கனாலும் மார்க் மாதிரி ஆகி கட் ஆகாது உங்களுக்கு வந்து இதை தவிர பார்த்திங்கன்னா ஜாக்கெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ளெக்டர்ஸ் நிறையா யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம நைட் ட்ரைவ் பண்ணும்போது ஜாக்கெட்ல இருக்க ரெஃப்ளெக்டர் வந்து நல்லா ஒர்க் ஆகும் பார்த்திங்கன்னா வந்து ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு மாடல் இதோடய ஸ்பெஷாலிட்டி வந்து மோட்டர் டக்குன்ற ப்ராண்ட் பண்ணுறாங்க ஸ்கிராம் அந்த ஜாக்கெட்டோட பேர் இது எப்படி சொல்லுவாங்கன்னா டெய்லி நீங்கள் ஆஃபீஸ் போகிற கூட நீங்கள் போட்டுட்டு போகலாம் அந்த அளவுக்கு இது லைட் வெயிட் ஜாக்கெட்டு ஸ்பைன் ஆர்மர் வந்து ஷோல்டர் வந்துருது எல்போ வந்துருது எல்லாமே உங்களுக்கு வந்து இது தவிர எல்லா ரைடிங் பேண்ட்லேயும் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜிப் வந்துடும் ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் இனிஷியலாக ஒரு ஹெல்மெட் வாங்கிட்டீங்க அப்புறம் ரைடிங் பே ஜாக்கெட் வாங்கிடுறீங்க தேர்டு ஸ்டெப்பாக ரைடிங் பேண்ட் வாங்கும்போது இதையும் ஜாக்கெட்டையும் ஒன்றா ஆக்கிக்கலாம் ரெ ரெண்டு ஒரே பீஸ் சிங்கிள் பீஸ் ஒரு ஜாக்கெட்மா வந்துடும் உங்களுக்கு வந்து ரைடிங் கியராக வந்து இதுவும் ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு ஜாக்கெட் ஆக்சுவலாக ரைனாக்ஸில் ஏர்ஜி டீன் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பாப்புலரான மிட் செக்மெண்ட் ஜாக்கெட் இது ஆக்சுவலாக வந்து ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்டர் உங்களுக்கு ஸோ நைட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது நல்லா ரெஃப்லெக்ட் ஆகும் இது தவிர வந்து வெளியில் வந்து அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்தபிள் மெஷ்ஷு உங்களுக்கு இந்த மெஷ்ஷு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காற்று உள்ளே இன்டேக் ஆகும் உங்களுக்கு வந்து இதுலேயும் வந்து வெதர் ஜாக்கெட்டு ஸோ தெர்மல் லைனர் வந்துடும் ரெயின் லேயர் தெர்மல் லைனர் இருந்தது பார்த்தீங்கன்னா இது ரெயின் லேயர் உங்களுக்கு நீங்கள் தேவைப்படாத டைமில் வந்து இது எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணி நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் வந்து ஸோ ஒரு நல்ல சம்மரில் ரைட் பண்ணுறீங்கன்னா வெறுமனே நீங்கள் இந்த ஜாக்கெட் மட்டும் போட்டாலே போதும் மழை காலத்தில் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் நீங்கள் இதை தனியாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் போதும் கோல்டில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் தரும ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஸோ அகைன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிஇ லெவல் டூ உங்களுக்கு ஸ்பைன் ஜாக்கெட் வரும் சிஇ லெவல் ஒன்று இருந்தாலே ட்ராக்ல பண்ணுவாங்க இது லெவல் டூ ஜாக்கெட் உங்களுக்கு இது உங்களுக்கு ஷோல்டரும் சி அப்ரூவ்டு ஜாக்கெட் தான் உங்களுக்கு வந்து ஸோ இது ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு என்ட்ரி லெவல் ஜாக்கெட் இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இது செக இதுவும் ஒரு நல்ல பாப்புலரான ஒரு ரைடிங் ஜாக்கெட் அஸ்பிடான்ற ஒரு ப்ராண்டோட இது ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா லெவல் டூ ஜாக்கெட் தராங்க இதுவும் மூணு லேயர் இருக்கும் அவுட்டர் மெஷ் லேயரு இன்னர் தெர்மல் லேயனர் அப்புறமேலு ரெயின் லேயர் வந்துடும் இதுவுமே பார்த்திங்கன்னா வந்து ஸோ இது எல்லாமே இது எல்லாமே ஒரு லெவல் செக்மெண்ட் உங்களுக்கு இது மிடில் லெவலுக்கு அடுத்த செக்மெண்ட் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எயிட் தௌசண்ட் ருபீஸ் அந்த ரேஞ்ச் வந்துடும் ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பாலிமரோட டென்சிட்டி மாறும் ஸோ இதோட வந்து அந்த கீழே உளுந்து க்ராஷ் ஆகிறோம்னா நம்ம ஸ்கின்னை ப்ரொடக்ட் பண்ணுறக்கான அந்த சேஃப்டி இது வந்து கூடும் ஆர்மரும் பார்த்திங்கன்னா லெவல் கூட வரும் திக்னஸ் கூட இருக்கும் ஆர்மர் பார்த்திங்கன்னா வந்து ஸோ இப்போ ஜாக்கெட் வாங்கலான்னு டிசைட் பண்ணிட்டோம் ஸோ எப்படி ஜாக்கெட் வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து ஜாக்கெட் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஜாக்கெட்டாக வாங்கணும் நான் ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் வெயிட் போட்டுருவேன் அதுக்காக வந்து கொஞ்சம் லூஸான ஜாக்கெட்லாம் வாங்கக்கூடாது ஏன்னா லூஸாக நீங்கள் ஜாக்கெட் வாங்க என்ன ஆயிரும்னா இப்போ இந்த இந்த இதில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடக்டர் இருக்குது எல்போ ப்ரொடக்டர் ஷோல்டர் ப்ரொடக்டர் இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் லூஸாக நீங்கள் போடும்போது கிராஷ் ஆகாமல் என்ன ஆயிரும்னா ஆர்மர் வந்து அந்த இடத்தோட நகன்றும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஆர்மர் கவர் பண்ண வேண்டியதை வந்து பார்த்திங்கன்னா ஆர்மர் மேலே ஏறிடும் அதில் கீழே இறங்கிடும் ஸோ எலும்பு தான் வந்து தரையில் படும் ஸோ லூஸாக ஜாக்கெட் போடுறப்போ ஜாக்கெட்டோட சேஃப்டியே பாதி போயிருது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா வீட்டில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கும் அண்ணே கொஞ்சம் ஹெவியாக இருப்பாங்க தம்பி ஒளியாக இருப்பாப்பில் ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு சைஸ் ஜாக்கெட் எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி பெரிய மிஸ்டேக் கூட பண்ணாதீங்க அதே மாதிரி ஜாக்கெட் வாங்குறப்ப நல்லா ரிவ்யூலாம் படித்து பார்த்து ப்ராப்பராக நல்ல ஒரு ஜாக்கெட்டாக வாங்குங்க அதில் எந்த மாதிரி ஆர்மர் யூஸ் பண்ணியிருக்காங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே வந்து பாலிமரோட டென்சிட்டி எவ்வளோ இருக்குது ரெஃப்ளெக்டர் வந்து எந்த கம்பெனி ரெஃப்ளெக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஜிப்பு எந்த ஜிப் யூஸ் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து இப்போ இதில் நிறையா பாக்கெட்ஸ்லாம் இருக்கும் வாட்டர் ப்ரூஃப் மொபைல் ஃப்ரெண்ட்லி பாக்கெட்ஸ் வந்துடும் ஹெட்ஃபோன் எடுக்கிற மாதிரி அதே மாதிரி சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பைக்கெட்டில் இந்த பாக்கெட்டும் வேலட் பாக்கெட்டுமே பார்த்திங்கன்னா லேயர் வந்து ரெயின்லேயோட வந்துடும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக செக் பண்ணி வாங்குங்க இப்போ லுக்வைஸ் அழகாக இருக்குன்றதுக்காக அன்நோன் ஒரு இதெல்லாம் வந்து ரெப்ளிகான்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து ஆல்பைன் ஸ்டார்ன்றது ஒரு ரொம்ப வேர்ல்ட் நம்பர் ஒன் ப்ராண்டு இது ஆக்சுவலாக அந்த ப்ராண்டை வந்து காப்பி பண்ணி நிறையா ரெப்ளிகா ஜாக்கெட்ஸ் கிடைக்கும் பார்க்குறதுக்கு ஒரு முப்பதாயிரரூவா ஜாக்கெட்மா இருக்குன்னு சொல்லி நாலாயிரூவா ஜாக்கெட் வாங்குவாங்க அந்த ஜாக்கெட்டோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஆயிரும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே டேமேஜ் ஆயிடும் ஸோ இந்த ஜாக்கெட்லாம் எதுக்கு யூஸ்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக ரைடு போக மாட்டோம் ஜஸ்ட் சும்மா ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ எடுத்து போகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஜாக்கெட் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட காற்று உள்ளே போகவே போகாது ஏன்னா பிரீத்தபிள் மெஷ் எதுவுமே கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பயங்கர ஸ்வெட்டாகும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து அதேமாதிரி ஆர்மரும் அந்தளவுக்கு பெரிய லெவலில் எதுவும் ஆர்மர்லாம் சொல்ல முடியாது ஸோ இது வந்து சேஃப்டியும் கிடையாது கம்ஃபர்ட்டாகவும் இருக்காது போடுறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட டேமேஜ் தான் ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இப்போ மேக்ஸிமம் ரைடிங் ஜாக்கெட் வந்து யாருக்கு மேக்ஸிமம் சூட் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்மிட்டே லாங்காக பண்ணுறேன் ஆக்சுவலாக ஆஃபீஸ்க்காக பார்த்திங்கன்னா தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் போகிறேன் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வாரேன் ஒரு டோட்டலாக வர சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறோம் அல்லது ரெகுலராக வந்து லாங் ட்ரைவ்ஸ் நிறையா போவேன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற எல்லாருமே வந்து தைரியமாக வந்து ஒரு ரைடிங் ஜாக்கெட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இது ஒன் இயர் டூ இயர்லாம் டேமேஜ் ஆகாது நார்மலாக பார்த்திங்கனா வந்து செவன் இயர்ஸ் ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் எவ்வளோ நாளுமே நீங்கள் ப்ராப்பராக மெயின்டென் பண்ணாக இருக்கும் அதனால் நீங்கள் போகிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டோட்டலாக ஒத்திட்டு தான் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த மாதிரி ஜாக்கெட் ரைடிங் பேண்ட்டு க்ளவு எது மாதிரி செலக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோ கீழே வந்து என்னோடய நம்பர் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த நம்பருக்கு எனக்கு காலோ மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு தேங்க் யூ